எல்லா சினிமாலயும் ஒருத்தர் இருப்பான்ல, உன்னை பார்த்தா எனக்கு அந்த மாதிரி தான் தோணுது. ஹை ஃப்ரெண்ட்ஸ், நான் கேர்ள் சைபர்லேருந்து சந்தோஷ் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு மாசான செல்ஃபியை நீங்கள் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நேற்று ஏன் வீடியோ போடல, இன்றைக்கி ஏன்டா சம்மந்தமே இல்லாமல் சாயங்காலம் வீடியோ போட்டிருக்கு அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. டுவெல்த்து படிக்கிற ஒருத்தரால் மட்டும்தான் என்னோடய சுச்சுவேஷனை புரிஞ்சிக்க முடியும், ஓகேவா? ஸோ காலையிலையும் காலையில் 9 மணிலேருந்து 4 மணி வரைக்கும், கிட்டத்தட்ட 5 மணி வரைக்குமே வந்து ஆன்லைன் டெஸ்ட்டே போயிடுச்சு, ஓகேவா? ஸோ 2 டெஸ்ட்டு எழுதி முடிச்சுட்டு என்னால் வீடியோவே ரெக்கார்ட் பண்ண முடியல. ஐ எம் ஸோ சாரி. நாளையிலேருந்து வந்து முடிஞ்ச அளவுக்கு காலையில் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன், பட் போட முடியுமா அப்படிங்கிறது தெரியல. பேக் டு த டாபிக், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆப்பில் வந்து ஸ்பின் பண்ணி, ஸ்க்ராச் பண்ணி, ரெஃபர் பண்ணி அதிகமாக ஏர்ன் பண்ண முடியும், அதுவும் செல்ஃபாக ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஏன் அப்படின்னா பேமெண்ட் பக்காவாக தந்துட்டுருக்காங்க. 2 நாள் 2 முறை நான் பேமெண்ட் எடுத்துட்டேன், ஓகேவா? ஸோ பேமெண்ட்லாம் வேறு லெவலில் தந்துட்டுருக்காங்க, அது உங்ககிட்ட சொல்லணும் அப்படிங்கிறத நினச்சிட்டே இருந்தேன். சரி ஓகே, சின்ன வீடியோவாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம சொல்லிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்தேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு மாதிரி நிறைய பேர் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க. ஸோ மறக்காம கீழே வர சாப்பிட்டு அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பில்லை கணவரோ அதில் போய் ஆள் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம போகிற டெய்லி ஏர்னிங் வீடியோஸ் உங்களுக்கு கொண்ட நோட்டிஃபிகேஷன் மேலே வரும். நீங்கள் ஒரு மணி ஆன்லைனில் ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த ஒரு ஏர்னிங் அப்டேட்ஸ் இருந்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம சேனல் தான் வீடியோஸ் போட்டுருக்கோம். பேடிஎம் கேஷ் ஏர்னிங் ஆப்பாக இருந்தாலும் சரி, இல்லை மணி ஏர்ன் பண்ணுற மாதிரி எந்த ஒரு அப்டேட்ஸ் இருந்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம சேனல் வீடியோஸ் வந்துடும். நீங்கள் இந்த வீடியோ லைக் பண்ணுறது லைக் பண்ணிக்கலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ண நினச்சிக்கலாம் ஷேர் பண்ணுங்க, அவங்க வந்து எனக்கு அற்புதமான வாய்ப்பாக இருக்கும். உங்களோட கருத்துக்கள் மற்றும் டவுட்ஸ் கேட்டு என்ன கேட்கணும் ஜஸ்ட் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு எல்லா கமெண்ட்டையும் ரீட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லை, டிஸ்கிரிப்ஷனில் தான் டெலிகிராம் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட 4400 பேர் இருக்காங்க. எந்த ஒரு ஆப் அப்டேட்டு ப்ரூஃப் எல்லாமே ஃபஸ்ட்டு டெலிகிராமில் தான் சொல்வேன். நேற்று நான் எடுத்த பேமெண்ட் கூட இதில் தான் சொன்னேன். ஸோ நான் இன்றைக்கி போகிற ஆப்பை நேற்றே நான் வந்து சொல்லிட்டேன். ஸோ எந்த ஒரு அப்டேட்டு நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும்னா டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆப் வந்து பைஜாலோ அப்படிங்கிற இந்த ஒரு சூப்பரான ஆப் தான். இந்த ஆப்க்கான லிங்க் எங்கேயும் போய் தேட வேணாம், டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது, ஓகேவா? ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணுறப்ப சைன் அப் வித் கூகுள் அப்படின்னு கேட்கும். சைன் அப் வித் கூகுளை கிளிக் பண்ணி கூகுள் மூலமாக சைன் அப் பண்ணி முடிச்சிங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஷோ ஆகும். ரொம்பவே சிம்பிளான ப்ரொசீஜர் தான் கைஸ், ஓகேவா? ஸோ நீங்கள் ரொம்பலாம் அப்படியே ஒர்க் பண்ணணும்லாம் அவசியமே கிடையாது. டெய்லி போனால் ஸ்க்ராச்சு, ஸ்பின்னு, ரெஃபரு அவ்வளோதான், வேலெட்டு இதுதாங்க ஆப்ஷனு. ரொம்பவே ஈஸியாக முடிச்சிடலாம். ஆனால் டெய்லி போனஸ் உங்களுக்கு 1 டேக்கு 1 ருபி தருவாங்க. ஆனால் அதுக்கு ஒரு சின்ன வேலை நீங்கள் பார்க்கணும். என்னங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ டெய்லி போனஸுங்கிறத கிளிக் பண்ணுறேன், 100 காயினுங்கிறத ரீடீம்னு கொடுக்குறேன், ஒன்று வருதா? யூ வில் ரிசீவ் டெய்லி போனஸ் ஆஃப்டர் ஃபின் 15 ஸ்பின் ஆர் 10 ஸ்க்ராச். இப்படின்னா என்னென்னு இங்கிலீஷ் படிச்சிருவங்க புரியுறவங்களுக்கு புரிஞ்சிடும், பட் இங்கிலீஷ் புரியாதவங்களுக்கு இது புரியாமலே இருக்கும். சொல்லிடுறேன், 15 ஸ்க்ராச்சோ இல்லை 10 ஸ்பின்னோ நீங்கள் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று கம்ப்ளீட் பண்ணிவிட்டு டெய்லி போனஸை கிளைம் பண்ணிங்க அப்படின்னா கிளைம் ஆகும், இல்லைனா கிளைம் ஆகாது, ஓகேவா? ஸோ ஸ்க்ராச்சை நான் கிளிக் பண்ணி காட்டுறேன். 2 நிமிஷத்துக்கு ஒரு ஸ்க்ராச்சு, ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு 7 காயின் கிடச்சிருக்கு. இப்போ டைமிங் ஓடும், ஓகேவா? ஸோ 7 காயின் கிடச்சிச்சா காயின்ஸ் ஆடட் சக்ஸஸ்ஃபுல்லி, ஜஸ்ட் பேக் அமுத்திக்கலாம். இப்போ வந்து பாருங்கள் 2 நிமிஷம் டைம் ஓடும். அடுத்து இங்கே ஸ்பின் இருக்குது, ஸ்பின் அப்படி தான், உங்களுக்கு ஒரு ஸ்பின்னுக்கு ஒவ்வொரு நிமிஷத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து ஸ்பின் பண்ண முடியும். ஒரு ஸ்பின்னுக்கு அப்புறம் 1 மினிட் கேப் போடணும், ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு ஒரு காயின் விழுந்துருக்கு, ஜஸ்ட் காயின்ஸ் ஆடட் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துச்சு, பேக் டவுன் கொடுக்குறேன். பாருங்க 2 நிமிஷம் இங்கேயும் டைமிங் ஓடுது, இங்கேயும் டைமிங் ஓடுதா? இதில் நீங்கள் 10 ஸ்பின்னு என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னு தான் சீக்கிரம் முடியும். ஸோ 10 ஸ்பின்னை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு டெய்லி போனஸை கிளிக் பண்ணுங்கள். 100 ரூபா 100 காயின் 1 ரூபா ஆட் ஆகும். இந்த 20 ஸ்பின்னு 10 ஸ்பின்னு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறப்ப உங்களுக்கு ஒரு நாளைக்கு 30 ஸ்பின்னு 30 ஸ்க்ராச் அப்படின்னு சொன்ன மாதிரி இருக்குது, பட் நான் கரெக்டாக நான் வெரிஃபை பண்ணல. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வர வரைக்கும் நீங்கள் அன்லிமிட்டடாக யூஸ் பண்ணிகிட்டே இருங்க, ஓகேவா? ஸோ இல்லை ப்ரோ எனக்கு இது வந்து ரொம்ப டைம் ஆகுமே ப்ரோ அப்படின்னா ஒன்றுமே இல்லை, உங்கள் டைமிங் இப்போ 5 மணி ஆகுதா? ஸோ நான் இப்போ போய் டைமிங்கில் 5:02 வச்சுட்டு வந்தேன்னா எனக்கு இது வந்து எனேபிள் ஆகிருக்கும், ஓகேவா? எனேபிள் ஆகிருக்கும். ஸோ நான் வெயிட் பண்ண வேண்டியதில்லை. அடுத்து நீங்கள் ஸ்பின் பண்ணி ஸ்க்ராச் பண்ணி முடிச்சிட்டிங்களா, திருப்பி 2 நிமிஷம் கழிச்சு போய் டைமிங்கை கொஞ்சம் 2 நிமிஷம் எச்சாவீங்க. அந்த மாதிரி ஒரு 30-40 அப்படி வச்சிங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே வந்து 300-400 காயின் கூட ஏர்ன் பண்ண முடியும். பட் எவ்வளோ நேரம் எவ்வளோ ஸ்க்ராச்சு எவ்வளோ ஸ்பின் வந்து கிடைக்கும் தெரில, ஆனால் நீங்கள் அதை நான் ட்ரை பண்ணிட்டேன், ஓகேவா? ஸோ இப்போ 5 மணின்னா 5:05 வச்சுட்டு நான் இப்போ உள்ளே வந்தேன்னா உடனே எனக்கு வந்து ஸ்க்ராச் கிடச்சிடும். அடுத்து திருப்பி அப்படியே சைடு பட்டன் வச்சுட்டு இங்கே அப்படியே டைமிங் மாற்றணும், அப்படியே இதை கிளிக் இப்படி ஸ்க்ராச் பண்ணணும், டைமிங் மாற்றணும், ஸ்க்ராச் பண்ணணும், அப்படியே ரொம்பவே ஈஸியாக டக்குன்னு முடிச்சிடலாம், ஓகேவா? எதுக்கு இப்போ நான் அதை சொன்னேன் அப்படின்னா ப்ரோ 15 ஸ்க்ராச்சு 10 ஸ்பின்னு 20 நிமிஷம் கழிச்சு தான் நான் டெய்லி போனஸே கிளிக் பண்ண முடியுமா அப்படின்னு நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் லீவ் பண்ணுவீங்க. அதுக்கு தான் நான் ஒரு சின்ன ட்ரிக்கு சொன்னேன், பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள், பிடிச்சிருச்சா பிடிக்கலங்கிறத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ ஸ்க்ராச்லேயும் ஸ்பின்னிலையும் எனக்கு தெரிஞ்ச ஒரு டெய்லி நீங்கள் ஒரு 200 காயின் மினிமம் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸ்பின்னில் ஒரு 200 காயின், டெய்லி போனஸில் 100 காயின் கன்ஃபார்ம், ஓகேவா? ஸோ மொத்தம் 500 காயின் கிடச்சிருது. அடுத்து இங்கே டாஸ்க்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, நான் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி பார்த்தேன், எனக்கு அமௌண்ட் ஆட் ஆகலை. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அமௌண்ட் ஆட் ஆச்சு நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். ரெஃபர் இருக்குது, ஓகேவா? ஒரு ரெஃபருக்கு 2 ரூபாய் இன்ஸ்டண்ட்டாக ஆட் பண்ணுறானுங்க. நீங்கள் இந்த 5 ரூபாயை பண்ணிவிட்டு நீங்கள் 2 ரூபாய்க்கு ஒரே ஒரு ஃப்ரெண்டோ இல்லை உங்கள் ஃப்ரெண்டோ இல்லை உங்கள் மொபைல்லையோ ரெஜிஸ்டர்
சும்மா ரெஜிஸ்டர் மட்டும் பண்ணீங்கன்னா போதும், ரெஃபர் கோட்லாம் போடணும்னு அவசியம் கிடையாது. லாகின் வித் கூகுள், அதாவது உங்கள் ஃபோனுக்கு இந்த லிங்க் மூலமாக நீங்கள் ஆப் இன்ஸ்டால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோனுக்கு இன்ஸ்டன்ட்டாக 2 ரூபாய் ஆட் ஆகும். அப்படி நான் நிறைய பேர் ரெஃபர் பண்ணி அது நான் விட்ராவும் பண்ணி காமிச்சிருக்கேன், எல்லாமே ஷோ பண்ணுறேன். ஓகேவா, இப்போது டெய்லி போனஸில் 1 ரூபா, ஸ்க்ராச்சில் 2 ரூபா, ஸ்பின்ல 2 ரூபா, 5 ரூபா ஆச்சா. ஸோ 2 நாள் ஒர்க் பண்ணிவிட்டு நீங்கள் 7 ரூபா விட்ரா போட்டுக்கலாம். ரெஃபர் பண்ணிங்கன்னா 1 டேயில் கூட நீங்கள் விட்ரா போட்டுக்கலாம். ஓகேவா, ஸோ இங்கே எல்லாருமே வந்து உங்கள் கையில் தான் இருக்குது ஏன் பண்ணுறது. நான் இப்போ வேலட்டுங்கிறத கிளிக் பண்ணி காட்டுறேன். என்கிட்ட கிட்டத்தட்ட 31208 காயின் இருக்குது. ஓகேவா, ஸோ மேலே தான் நான் காமிக்கிறேன். ரீடிங் மிஸ்டியை கிளிக் பண்ணுறேன். 2 டைம் விட்ரா பண்ணியிருக்கேன். ரெண்டுமே பாருங்கள் சக்ஸஸ், இதுவும் பாருங்கள் சக்ஸஸ். ஓகேவா, ஸோ 2 பேமெண்ட்டுமே எனக்கு 2 ஹவர்ஸ்க்குள்ளே பேமெண்ட் சென்ட் பண்ணிட்டாங்க. 2 ப்ரூஃபையும் என் பேடிஎம் ஓப்பன் பண்ணி நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, ஸ்பின் பண்ணதுக்கு 1 காயினும் ஸ்க்ராச் பண்ணதுக்கு 7 காயினும் வந்து ஆட் ஆயிருக்கு. எல்லாமே இன்ஸ்டன்ட்டாக ஆட் ஆகும். ஒரு ரெஃபருக்கு 200 காயினாக இன்ஸ்டன்ட்டாக ஆட் ஆகும். ஸோ நான் ஸ்க்ரோல் பண்ணி காட்டுறேன். நான் ரெஃபர் பண்ணி தான் இவ்வளோ அமௌண்ட் எடுத்தேன். ஓகேவா, ஸோ இவ்வளோ அமௌண்ட் 31000 காயின்னா ரொம்ப பெருசாக நீங்கள் நினச்சிக்கோனா 31 ரூபா தான். ஓகேவா, ஸோ அந்த சம்திங் தான் இருக்குது. சாரி, 31 ரூபான்ட்டேன், 312 ரூபா இருக்குது. ஓகேவா, ஸோ 312 ரூபா இருந்தாலும் நான் ரீடிம் பண்ணுறப்ப 7 ரூபா தான் ரீடிம் பண்ண முடியும். சரி ஓகே, இப்போ ரீடிம்னு கொடுத்துட்டோம். இப்போ நம்ம இங்கே 700 காயின் அப்படிங்கிறத மட்டும் தான் என்ட்ரி பண்ண முடியும். நீங்கள் 10000 காயின் வச்சுருந்தாலும் 700 காயின் தான் விட்ரா பண்ண முடியும். மினிமம் விட்ராவும் 7 ரூபா தான், மேக்ஸிமம் விட்ராவும் 700 ரூபா, 700 காயின் அதாவது 7 ரூபா. ஓகேவா, ஸோ இப்போ 800 காயின் வச்சுட்டு நான் 800 காயின் அடித்தோம் ப்ரோ, எனக்கு வரல ப்ரோ, வரல போன்னு கமெண்ட்டில் லீவ் பண்ணாதீங்க. ஓகேவா, ஸோ 700 காயின் தான் என்ட்ரி. இப்போ 30000 காயின் இருந்தாலும் நானும் 700 காயின் தான் கொடுக்க முடியும். இன்றைக்கி நான் வந்து ஒரு டைம் பேமெண்ட் எடுத்துட்டேன். ஸோ நாளைக்கு ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு வந்துச்சு. ஓகேவா, ஸோ நான் என்னோடய ப்ரூஃபையும் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் இதை கிளிக் பண்ணுறப்ப ஒரு ஆடை கிளிக் பண்ணி இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிங்க தான் நீங்கள் விட்ரா பண்ண முடியும்னு வரும். ஒன்றுமே இல்லை, அந்த லிங்க் அதாவது அந்த ஆடை கிளிக் பண்ணி 30 செகண்ட் வாட்ச் பண்ணிவிட்டு லைட்டாக பேக் அமுத்துங்க. அப்படியே உங்களுக்கு அடுத்த ரீடீம் பேஜுக்குள்ளே போயிடும். அப்படியே வந்து உங்கள் பேடிஎம் நம்பர் கேட்கும். அப்புறம் கம்ப்ளீட் சப்மிட்னு கொடுத்தீங்கன்னா கம்ப்ளீட் 24 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு பேமெண்ட் வரும்னு இங்கிலீஷில் வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு 2 ஹவர்ஸ்க்குள்ளே பேமெண்ட் சென்ட் பண்ணிடுறானுங்க. 2 பேமெண்ட் நான் எடுத்துட்டேன். ஸோ ப்ரூஃபை காமிச்சிடலாம். ஓகே, எந்த ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டுமே கிடையாது. ஓகேவா, ஸோ இன்றைக்கி தான் 24ஆம் தேதி 7 ரூபா ரிசீவ் ஆனது. ஸோ டைமிங் பார்த்துக்கலாம், கிட்டத்தட்ட 9:36 வந்திருக்கு. ஓகேவா, நான் 9 மணிக்கு தான் போட்டேன், 36 நிமிஷத்துலேயே வந்துருச்சு. ஓகேவா, ஸோ அடுத்த இன்னொரு பேமெண்ட் பார்த்துக்கலாம். நேற்று 23 மே நேற்றுலேருந்து தான் நான் இந்த ஆப்பை யூஸ் பண்ணுறேன். நேற்று எடுத்த ப்ரூஃப், ஓகேவா, 12:03 வந்த ப்ரூஃப், 2 ப்ரூஃப்மே நான் வந்து உங்களுக்கு காமிச்சிட்டேன். ரெண்டுமே சக்ஸஸ்னு வந்த ப்ரூஃபையும் நான் உங்களுக்கு ஏற்கனவே முன்னாடி காமிச்சிருப்பேன். ஓகேவா, ஸோ இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் பேமெண்ட் எல்லாமே பக்காவாக தந்துட்டுருக்காங்க. ஸோ யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணுங்கள். செல்ஃபாக ஏன் பண்ணுறவங்க 2 நாள் எடுக்கலாம். ரெஃபர் பண்ணி ஏன் பண்ணுறவங்க 30 செகண்டில் கூட இருக்கலாம். அதெல்லாமே உங்கள் திறமை தான். ஓகேவா, ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தாலும் பிடிக்காட்டி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவோட உங்கள் வந்து பார்க்க லவ் யூ ஆல் ஷேர்ஸ்.